பத்திரப்பதிவுத்துறை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரப்பதிவுத்துறையானது அரசுக்கு வரும் மொத்த வருவாயில் 14% அளித்து வருவாய் ஈட்டும் துறைகளிலே 2nd இடத்தில் உள்ளது என்பதை அனைவரும் அறிவோம். கலகர் டேய், என்னைய பார்த்து பேசுங்க, என்னைய பார்த்து பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு தெரியுது, நீங்க என்னைய பார்த்து. கழக அரசு பதவியேற்றவுடன் பத்திரப்பதிவுத்துறையின் சேவை மக்களுக்கேற்ற வகையிலே எளிதாகவும் வெளிப்படை தன்மையுடனும் மாற்றியமைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இட்ட உத்தரவை தாங்கள் சிறந்தாழ்ந்து ஏற்றுக்கொண்டு அதனை நிறைவேற்றும் வகையிலே பதிவுத்துறையின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த நிதியாண்டிலே பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலாவதாக, பொதுமக்கள் பதிவு செய்திடும் ஆவணங்களை முறையாக பாதுகாத்திடவும் எந்தவித மோசடிகளுக்கும் இடமளிக்காமல் உறுதி செய்திடவும் நம்பிக்கை இணையம் தொழில்நுட்பமானது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி முதல்கட்டமாக 1/5/2023 முதல் பதிவு செய்யப்பட்ட அனைத்து டிஜிட்டல் ஆவணங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த முறையின் கீழ் மின்னணு மயமாக்கப்பட்ட ஆவணங்களின் பதிவு நேரம் குறித்து முத்திரைகள் இருப்பதால் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் உண்மைத்தன்மை திருத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மோசடிகளுக்கு இடமளிக்காமல் பதிவு ஆவணங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. மேலும் சார்பதிவு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யும் விதமாக ஐபி கேமரா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சார்பதிவு அலுவலகத்தில் உள்ள பதிவறைகளில் வெளிநபர் நடமாட்டம் மற்றும் பதிவுகளில் சேதப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்காக கூடுதலாக 2 ஐபி கேமராக்கள் பொருத்தப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவண பதிவிற்காக வரும் பொதுமக்கள் பதிவிற்கு தங்களுடைய வரிசை முறையினை வெளிப்படையாக அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுடைய பெயர் மற்றும் வில்லையன் டோக்கன் நம்பர் காட்சிப்படுத்தப்பட்டு ஒளிவெறிக்கு மூலம் அழைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று இந்த மாமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு இத்திட்டம் 3.32 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பதவிக்கு வரும் பொதுமக்கள் வில்லையன் அடிப்படையில் தங்களுடைய வரிசை முறையினை எளிதில் அறிந்து கொள்ள முடிகிறது. கணினிமயமாக்கம் காலத்திற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை பொதுமக்கள் எளிதில் பெற்றுக்கொள்ளும் வகையில் பத்திரப்பதிவுத்துறை தொடங்கப்பட்ட 1865 முதல் 5/7/2009 வரை பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களுக்கும் ஸ்கேன் செய்யப்பட்டு மத்திய சேவையகத்திற்காக மாற்றப்பட்டது. 1865 முதல் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள்